ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃப்ரீயாக ஓசியில் டைமண்ட் வாங்கலாம், அதுவும் ப்ரீபெயரில் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓசியில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியும். சில பல ஆப்ஸ் எல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணோம். ஆப் ப்ரொமோஷன் சொல்கிறீடா நாய அப்படின்னிங்கன்னா பரவாயில்ல, அதுதான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சும்மாலாம் ஃப்ரீ ஃபயர்லேருந்து டைமண்ட்ஸ்லாம் வாங்க முடியாது. ஒன்றே ஆப் மூலியமாக வாங்கணும், இல்லைன்னு உண்மையான காசு கொடுத்து வாங்கணும், இல்லையா அவனாச்சும் டோர்னமெண்ட் வச்சு நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணிடணும், வேறு எப்படி வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஆப் ப்ரொமோஷன் தான், அது என்ன ஆப் வரும்போது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போன வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வியூஸ் வந்துருக்குது நான் எதிர்பார்த்தது விட. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ட்ரோவை பாட்டு வந்துடுங்க, வாங்க வீடியோக்குள்ளலாம். Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. ஓகே கைஸ், இன்னையோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப் தான், அதான் அந்த ஆப்னா என்னென்னா ஹலோ ஆப் தான். என்னடா இதெல்லாம் நானே வச்சுருக்கேன், இது எங்கடா திருப்பி காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப் தான் அவன் நல்லா சம்பாதிக்கிறதா இருக்குது. 350 ரூபா ரெஃபர் பண்ணாலே தரானுங்க, அதனால இந்த ஆப் உங்களுக்காக காட்டுறேன். இல்லை அந்த காயின் ஆட் இருக்கு, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு நிறையான வந்துடும். இப்போதைக்கு 22 ரூபா தான் வச்சுருக்கேன், இந்த மாதிரி எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம். அது என்னது நிறைய தரமான இது அது என்னது டாப்அப் பண்ணியிருக்கேன், 2-3 தடவை டாப்அப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கவர்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாதிரி தான், டாஸ்க்கில் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னா ஒரு நண்பரை அழைச்சாலே 350 ரூபா, அதுக்கு ஒரு இலைப்பாசை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு 10 காயின், அதுக்கப்புறம் அந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு 20 காயின், அதே மாதிரியே நிறையானே இருக்கும். அதுக்கப்புறம் டுடே செக் இன்னுங்கிறது வந்து நீங்கள் நாளைக்கு வந்து இதே மாதிரியே ஆப் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, 150 காயின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் வந்து என்னதுன்னா சும்மா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி தான், சும்மா ஷேர் பண்ணி விட்டாங்களே 150 காயின் கொடுத்துருவாங்க. காயின் நாளைக்கு ஒரு மாற மாதிரி டைம் கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் மாற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம எதுக்குள்ளே போக போகிறோன்னா, அந்த பச்சை கலர் பட்டன் அமுக்கணும். ஆனால் பச்சை கலர் பட்டன் அமைக்கிருக்க மாட்டேன், நான் எங்கேயோ அதுக்கு அமைக்க விட்டேன், அது எங்கேயோ போயிடுச்சு. இதை பிறகு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ தான் வீடியோ கேமரா பண்ணிகிட்டே இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நெட்டு கார்டு கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதை அப்படியே இது பண்ணிக்கலாம், அது இப்போ சொல்கிற மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டன் அமைக்கி விடுங்க, ஒன்றாந்து தூத்துது, நெட்டு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் உள்ளே போகும். நீங்கள் இதை மட்டும் தான், இப்படி மட்டும்தான் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது, நிறைய விஷயத்த இந்த இதில் சம்பாதிக்கலாம். கிறிஸ்மஸ் அப்பல்ல எதுவும் மரத்தை ஷேக் பண்ணுற மாதிரிலாம் கொடுப்பாங்க, அப்படின்னு நம்ம சம்பாதிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணியும் சம்பாதிச்சிக்கலாம். ஷேர் பண்ணும்போது அந்த கீழே ஒன்று ஓடுதில்லை, அதை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இல்லைனா அதிகமாக எம்பி இதாகும், ஏன்னா அது 49 MB 25 MB இதாகும், அதனால் அதை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஒன்று இருக்கும், பெட்ரூம்னு ஏதோ ஒன்று இருக்கும், அதை அமுக்கி விட்டிங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோட் கிட்டே அவங்கள கூட்டிகிட்டு போகும். ரெஃப்ரோ கோல் அது கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் இதாகுது, அதே அந்த ரெஃப்ரோ கோல் நிகழ் பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, அது உங்களோட ரெஃப்ரல் கோடு. அது நீங்கள் நிகழ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு காப்பி ஆயிரும். காப்பி ஆகணும் நீங்கள் எந்த குரூப்பில் அனுப்பி விட்டீங்களோ அதே குரூப்பில் உள்ளே போய் அந்த குரூப்பில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிக்கலாம். பதிவிக்கலாம்னா அது என்னது கருத்துக்களா போதா, நான் இப்போ என்ன தம்புக்குறேன் பாப்போம், இருங்க அது கிளிக் பண்ணிவிட்டு இருங்க. ப்ளீஸ் டவுன்லோடு ஆப்புன்னு நான் சும்மா அனுப்புகிறேன், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் எழுதி விட்டு அனுப்பி விட்ருங்க. ஒரு 4-5 குரூப்பில் இதுக்குன்னே சேர்ந்து வச்சுக்கோங்க, அதில் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டே இருங்க. எப்படி டென்ஷனாகி அவனா சொல்லுத்துனா ஏற்றிடுவான், ஏற்றி உங்களோட ரெஃப்ரோ கோலையும் போட வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இதை அழைச்சி விட்டு தப்பான இடத்துல போட்டு முடிச்சு அதனால தான், அதுக்கப்புறம் இதை போட்டு விட்ருங்க. இது உங்களோட வீட்டில் எப்படி 4-5 ஃபோன் இருக்கும், அதில் ஏதோ ஒரு ஃபோனில் ஏற்றி விட்டால் கூட நீங்கள் 350 ரூபா, ஆனால் ஒரு மாதமாகும், ஒரு மாதமானால் தான் 350 ரூபா உங்கள் கைக்கு வரும். சரி, ஒரு மாதத்தில் போட்டிங்கன்னா அடுத்த மாதத்தோட எலிப்பாச போட்டுடலாம்ல, அதுக்காக யூஸ் ஆகும் தான் இது போட்டிருக்கேன். ஏன்னா ரெஃபர் பண்ணாலும் 350 ரூபானா அளவு அப்பளம் மட்டும் தான் கொடுக்குறானுங்க, இந்த வேறு அப்பளம் நான் எதுவும் பார்த்ததில்ல. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இதில் இது இப்படி மட்டும்தான் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது, நிறைய விஷயத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் நான் இது ஏற்கனவே 2 தடவை ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு 157 ரூபா கிடச்சிருக்கு, 442 ரூபா மீதி இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க்கெலாம் ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான காசு கொடுக்கும், இல்லைனா பாதி காசோடு உங்களை தொடச்சு விட்ருவாங்க. கீழே அதுக்குடைய ஃபுல்லாக இது சொல்லியிருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை பட்டனா, அதுக்கப்புறம் அளவு ஏதாச்சும் ஒரு ஃபோனில் ஏற்றி விட்றது, அதுக்கப்புறம் கீழே அந்த இதெல்லாம் பார்த்து நான் அதில் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா போன தடவை கூட இந்த லவர்ஸ் டே வந்துச்சு இல்லை, பிப்ரவரி மாதம், அப்போ கூட இந்த ஹார்ட் மாதிரி இருந்துச்சு, ஹார்ட்டை தொட்டால் காசு கொடுக்குற மாதிரி கொடுத்தானுங்க. ஒரு டைமிங் போது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட்டை தொட்டுகிட்டே இருந்தால் நிறைய காசு கிடைக்கும். அந்த மாதிரி கூட இல்லை, நம்ம காசு சம்பாதிச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சரி, அப்புறம் மறக்காமல் நீங்கள் எதாவது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இந்த ஆப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ஆப்போட லிங்க்கை கொடுத்துட்றேன், என்னோடய ரெஃபரல் கோட் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதுக்கப்புறம் என்னென்னா அதோட டாஸ்க் இந்த மாதிரி தான், அதோட டாஸ்க் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இப்போ இயர்ஃபோன்லேயே ஏற்றி விட்டுருந்தீங்கன்னா இந்த டாஸ்க்கெலாம் உங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி இந்த டாஸ்க்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 350 ரூபா கரெக்டாக கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு நாமத்தை போட்டு போயிட்டே இருக்கும். அதனால் இந்த டாஸ்க்கெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. 4-3 அப்படிலாம் நிறைய நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4-3 10 ரூபா எல்லாம் அதில் படித்து பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நோண்டுற மாதிரி தான் வரும் எல்லாமே. எல்லாமே அவங்க நீங்கள் யாருக்காச்சும் ஏற்றி விட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நோண்டணும். அந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்கும். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். 10 நிமிஷம் நோண்டிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா வச்சு எதாவது வீடியோ பாருங்கள், எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் வருது. நானும் பார்த்துட்டேன், எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டேட்டஸ் கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குது ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் பாட்டு எல்லாம் இதாக தான் வருது. இந்த டிக்டாக் அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். அதனால் நீங்கள் ஏற்றி விட்டு இன்ஸ்டா அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்ச மாதிரி ஏற்றி பணம் தான் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் 30 நாள் வரையும் அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் சேர்த்து ஒரே காசை கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன இதுன்னா, அந்த நீங்கள் ஒரு ரெஃபரல் கோடு வச்சுருப்பீங்களே, அனுப்பியிருப்பீங்களா, அந்த ரெஃபரல் கோடை அவங்களோட மொபைலில் எங்கே போடணுன்னா, நீங்கள் ஹலோ ஓப்பன் பண்ணணும், இந்த காயின் இதுக்குள்ளே போயிருக்கோங்க, இது காயின் இதுக்குள்ளே போகணும், இந்த டாஸ்க் வந்துடும், டாஸ்க் வந்து அதிலே காட்டும், உங்களோட ரெஃபரல் கோடை போடுங்க அப்படின்னு அங்கேயே காட்டும். அந்த இடத்துல அந்த ரெஃபரல் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்ட்டு 10 ரூபா வந்துடும். அப்புறம் நீங்கள் ஏற்றி கொடுத்தவங்களுக்கு 1 ரூபா தான் வரும், அதுக்கும் கோவம் கொடுக்காதீங்க, 1 ரூபா தான் வரும். அந்த 1 ரூபா கூட நீங்கள் வித்ட்ரா எடுக்கணுனாலே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இதுலேயே ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுக்கிறது ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தாங்கனாலே 1 ரூபா உங்களுக்கு வித்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே சேர்த்து 350 ரூபா வச்சிடலாம். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னது கமெண்ட் பண்ணுறீங்களோ அது கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து என் வீடியோஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், பை.